ஹலோ கைஸ் நான் தான் உங்கள் கவின் நம்ம ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருந்த இந்தியாவோட வேர்ல்டு கப் ஸ்குவாடு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஏதாச்சும் சர்ப்ரைஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த சர்ப்ரைஸுமே கிடையாது ஏன்னா ஏஷியா கப்ல என்ன மாதிரி ஸ்குவாட் எடுத்தாங்களோ அதே மாதிரி ஒரு ஸ்குவாட தான் இந்த டைம் எடுத்திருக்காங்க யாரை டிராப் பண்ணுவாங்கன்னு நினைச்சாங்களோ அவங்கள ட்ராப் பண்ணியிருக்காங்க யாரை பிக் பண்ணுவாங்கன்னு நினைச்சாங்களோ அவங்க எல்லாத்தையும் பிக் பண்ணியும் வச்சிருக்காங்க சரி இந்த ஸ்குவாடு எப்படி தான் இருக்கு இந்த ஸ்குவாடுனால வேர்ல்டு கப் அடிச்சு இந்தியாவுக்கு பெருமை சேர்த்த முடியுமா அப்படிங்கிறத இன்னைக்கு பார்ப்போம்

கில்லு ஓகே கில்லுக்கு ஃபேவரட்டான வென்யூ குஜராத்ல கொடுத்தா புலந்துருவாரு அதனால கில்லுக்கு பிரச்சனை கிடையாது என்ன நாக் அவுட் மேட்ச் நினைச்சாதான் இந்த ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் கொஞ்சம் பயமா இருக்கு முக்கியமா லெஃப்ட் ஆம் சீமர்லாம் வந்து போட்டாங்கன்னா ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க டக்குன்னு வேர்ல்டு கப்புக்குள்ள அந்த வீக்னஸ் கரெக்ட் பண்ணிட்டு வாங்க இல்லீனா அவ்வளவுதான் அப்புறம் கிங் கோலி எக்ஸ்பெக்டட் தான் கிங் கோலி இல்லாம டீம் இருக்குமா இருக்கிறதுலே பெஸ்ட் பேட்ஸ்மேனு கோலி மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் சொல்லுவாங்க சோ கோலி இருக்காரு கோலி கிட்ட இருந்து அட்லீஸ்ட் ஒரு மூணு செஞ்சு நான் எதிர்பார்க்கிறேன் நாக் அவுட் மேட்ச்ல யாருமே கூட கோலி தனியாக கண்டிச்சு ஜெயிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன் கைஸ் கூடவே சப்போர்ட் பண்றதுக்கு ஃபோர்த் பிப்தில் சிரேஷ் ஐயர் எடுத்திருக்காங்க சிரேஷ் ஐயரை டிராப் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி பல பேர் பேசிட்டு இருந்தாங்க ஆனால் டிராப் பண்ணல இன்னும் அவர் மேலே நம்பிக்கை வச்சிருக்காங்க ஓகே ரைட்டு அடுத்தது ஸ்கை வச்சிருக்காங்க ஸ்கையை முக்காவாசி பெஞ்சில தான் உட்கார வைக்க போறாங்க எதுக்கு எடுத்தாங்கன்னு தெரியல சும்மா அடுத்த வேர்ல்டு கப்புக்கு ப்ராக்டிஸ் கொடுத்த மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேர்ல்டு கப் எடுத்துட்டாங்களா என்னமோ தெரியல இல்ல வேற யாருக்காச்சும் இன்றி ஆயிடுச்சுன்னா ரீப்ளேஸ்மெண்ட்டா வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்திருக்காங்க நினைக்கிறேன் இதுதான் இந்தியன் டீமோட பேட்டிங் ஆர்டர் இஸ் ரோஹிட்டு விராட் கோஹ்லியும் இருந்தாங்கன்னா பயங்கரமான ஸ்ட்ராங்கான பேட்டிங் டீம் ஆனா லெஃப்ட் ஹார்ம் சீமர் வீக்னஸ் இருக்கு அப்படிங்கறது இந்த உலகத்துக்கே தெரியும் அடுத்தது விக்கெட் கீப்பரா பாத்தீங்கன்னா எல் ராகுலையும் இஷான் கிஷானியும் எடுத்திருக்காங்க கே எல் ராகுல் பாத்தீங்கன்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் நானும் ஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு ஏசியா கப்புக்கு வர போறண்டா இந்த கேஎல் எல் ராகுல்னா யாருன்னு இந்த உலகத்துக்கே காட்ட போறண்டா அப்படின்னு சொல்லிட்டு கம்பேக் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அவர் அடுத்த ஏசியா கப் மேட்சே நம்ம பார்ப்போம்னு நினைக்கிறேன் இன்ஜுரியில இருந்து வரனால அவரோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நெக்ஸ்ட் மேட்ச்ல தெரியும் ஓகே கேஎல் ராகுல் வந்து கிளாசி ராகுல் அவர் எப்ப ஆனாலும் கிளாஸா தான் இருக்கும் மாசான ரன் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்ப்போம் இஷான் கிஷான் இப்போதைக்கு நல்ல ஃபார்ம்ல இருக்கிறது இஷான் கிஷான் மட்டும் தான் ஆனா மோஸ்ட்லி அவர் வந்து பிளேயிங் லெவல்ல எடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் ரோஹித் சர்மா அந்த பிரஸ் கான்ஃபரன்ஸில் என்ன சொன்னாருன்னா கேல் ராகுல் இஷான் கிஷான் ரெண்டு பேத்தையுமே விளாட வைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு என்னங்க எல்லாத்துக்கும் சான்ஸ் கொடுத்தீங்கன்னா டீம்ல எத்தனை பேர் தான் ஆடுவாங்க அப்படிங்கிற மாதிரி பல பேத்துக்கு கன்ஃபியூஷன்ல இருக்கு இது என்ன ஐபிஎல் சப்ஸ்டியூட் பிளேயர் எல்லாம் வந்துட்டு அந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க ஓப்பனிங் லெவன்ல இஷான் கிஷான் இருப்பாரா கேஎல் ராகுல் இருப்பாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் வந்து கேஎல் ராகுல தான் இருப்பாருன்னு நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க இவங்க விக்கெட் கீப்பர்ஸ் ஓகே அடுத்தது ஆல்ரவுண்டர்ஸ்க்கு வருவோம் ஜட்டு இருக்காரு ஜட்டு போதுண்டா ஆல்ரவுண்டர் ஃபுல்லா பாத்துக்கிறதுக்கு அந்த கேட்டகரி கவர் ஆயிடும் கூடவே ஹர்திக் பாண்டியாவும் இருக்காரு இந்தியன் பென் ஸ்ட்ரோக்ஸ் இருக்காரு குன்பு பாண்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் போடுவாங்க ஹர்திக் பாண்டியா இருக்கிறதுனால பிரச்சனை இல்ல காய்ஸ் பிரஷர்ல ஆடுறதுல தான் அவர் ஸ்பெஷலிஸ்டே அதனால நாக் அவுட் மேட்ச்ல வந்து அவர் பாத்துக்குவாரு பிரச்சனை இல்ல குவாலிஃபை ஆயிடலாம் அக்ஷர் பட்டேலையும் நம்பி எடுத்திருக்காங்க ஓகே அவரும் டீசென்டா பவுலிங்கும் போடுவாரு பேட்டிங் ஆடுவாரு ஆனா ஓப்பனிங் லெவன்ல இருப்பாரான்னு தெரியல இருந்தா சூப்பரா இருக்கும் ஷர்துல் தாகூர் அவரும் பாத்தீங்கன்னா ரன் கொடுத்தாலும் விக்கெட்டும் பயங்கரமா எடுத்துக்கிட்டு இருந்தாரு ஆனா நிறைய ஓவர்ஸ் போட வைக்க மாட்டேங்கிறாங்க அவரை ஒருவேளை லக் ஃபேக்டர் லார்டு தாகூர் எடுக்காம விட முடியுமா அப்படிங்கறக்காக எடுத்தாங்களே

பவுலிங் போட்டால் தெரியும் பும்ராவோட ஃபார்ம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அயர்லாண்டு கூட நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணார் ஆனா பும்ராக்கு பையன் வேற பிறந்திருக்கு அந்த குசியில் வந்து கண்ணா ரெண்டாவது லட்டு திங்க ஆசையா அப்படின்னு சொல்லிட்டு வேர்ல்டு கப்பும் அடிச்சிட்டு வராமா எப்படி இருக்கும் விரித்தனமாக இருக்கும்ல அவர் கெரியரில் அடுத்தது குல்தீப் யாதவ் ஓகே அப்போ பவுலர்ஸாக இருந்து ஸ்பின்னராக இருக்கிற ஒரே ஸ்பின்னரு குல்தீப் யாதவ் மட்டும்தான் குல்தீப் யாதவ் அடி வாங்கினா முடிஞ்சு போச்சு பவுலிங்கு அது ஸ்பின் இல்லை ரோஹித் சர்மாக்கு குல்தீப் மேலே பயங்கரமான நம்பிக்கை காய்ஸ் எல்லா சீரீஸ்லையும் எடுக்கிறாரு அவரும் பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு இந்த வேர்ல்டு கப்புக்கும் பர்ஃபார்ம் பண்ணி கொடுத்துட்டாருனா சூப்பராக இருக்கும் இதுதான் இந்தியன் டீமோட ஸ்குவாடு கைஸ் இந்த ஸ்குவாடு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்க என்ன பொறுத்தவரைக்கும் எக்ஸ்ட்ரா இருக்கு விக்கெட் கீப்பரும் சூப்பரா இருக்கு ஆல்ரௌண்டர்ஸ் இதை விட ஸ்ட்ராங்கான இருக்கவே முடியாது தான் கொஞ்சம் ஏதோ வீக்னஸ் மாதிரி தெரியுது பும்ரா வீக்னஸ் இருக்கா எல்லாரும் இருந்து வராங்க சிராஜ் பயங்கர ஷமி பும்ரா பர்ஃபார்ம் பண்ணிட்டா பவுலிங் தப்பிச்சிருங்க அவங்க ஏதாவது முடிஞ்சு போச்சு வேர்ல்டு கப் அப்புறம் சோக்கு மலையில் நலைய நீங்கள் தயாரா அந்த மாதிரி ஆயிரப்போது வேர்ல்டு கப் இந்தியால தான் நடக்குது செமிச மட்டும் எப்படியாச்சும் இந்தியா தாண்டிடுச்சு வைங்களேன் கப் இந்தியாவுக்கு தாண்டா எடுத்து வைக்க சொல்லுங்க ராஜேந்திரன் இந்தியா வந்துகிட்டே இருக்கு என்ன ரிஷப் பட்டு இருந்திருந்தாருன்னா வெறித்தனமா இருந்திருக்கும் அவர் இல்லாம போனது பெரிய வருத்தம் தான்

பர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து டிராப் ஆப் பண்ணி கடைசியா வேர்ல்டு கப்லேயே எடுக்க மாட்டேங்கிறாங்க அவரு என்னதான் முன்னு வரு சொல்லுங்க சோ சஹால் இல்ல அப்படிங்கிறது தான் பல ஃபேன்ஸுக்கு வருத்தமா இருக்கு வெறும் ஒரே ஒரு ஸ்பின்னர் குல்தீப் யாதவ் நம்பிட்டு போயிட்டு இருக்காங்க இதெல்லாம் எங்க போய் முடியுமோ தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அப்புறம் சஞ்சு சாம்சன் சேட்டாவோட ஃபேன்ஸ் எல்லாம் சஞ்சு சாம்சன் இருந்தே ஆகணும் ஏன் அவர் எடுக்கல பேக்கப் காட்சி எடுத்துருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க காம்படிஷன் அதிகமா இருக்கறனால அவரை கன்சிடர் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் அடுத்தது இன்னொரு பெரிய மிஸ் என்னன்னா தவானு தவானதான் மிஸ்டர் ஐசிசி அப்படி அப்படின்னு சொல்லி பில்டப் பண்ணுவாங்க ஏன்னா அவர் ஐசி ஐசிசி டோர்னமெண்ட் வந்தாவே அடி அடி அடிச்சு பொழப்பாரு சோக்கு ஆகவே மாட்டாரு அந்த ஒரு பிளேயரு ஸ்குவாட்ல இல்லாம தூக்கிட்டாங்க அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருக்கலாம் ஆனா இப்படி பண்ணிட்டீங்களே பிசிசி அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபேன்ஸும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க இன்னொரு விஷயம் என்னன்னா கடைசி பத்து வருஷத்துல தவான் இல்லாம ஒரு ஐசிசி இவெண்ட் இந்தியா ஆடுதுன்னா அது இந்த வேர்ல்டு கப் தானாமா சோ பத்து வருஷ ஸ்ட்ரீக்க முடிச்சு விட்டாங்க அடுத்தது கிங் ஆஃப் ஸ்விங் புவனேஸ்வர் குமாரும் இல்ல அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கலாம் அதையே விட்டுட்டாங்க வயசாகிறதுனால அவர் கன்சிடர் பண்ண மாட்டேங்கிறாங்களா இருக்கு அவருக்கும் நிறைய இன்ஜூரி கன்சர்ன்லாம் இருக்கு இனிமே நம்ம புவனேஸ்வர் குமாரை பார்க்கவே போறது நான் நினைக்கிறேன் அதோட இன்னும் சில பேர் ஆஷனாவும் ஸ்குவால இருந்திருக்கலாம் சஹாலிலாம் ஆஷியாச்சு எடுத்திருக்கலாம் இல்ல அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க அவருக்கும் கொஞ்சம் வயசு காரணத்தினால தூக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஆனா அவரே அதை பத்தி ஃபீல் பண்ண மாட்டாரு அவருக்கே தெரியும் அதனால அவரே வேர்ல்டு கப் அனாலிசிஸ் ஸ்குவாடு அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்ல இறங்கிட்டாரு ஃப்ரீ டைமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன கேட்டால் ஏதோ ஒரு ஸ்பின்னர் எடுத்துருக்கலாம் கைஸ் ஆனா தப்பு பண்ணிட்டாங்க இதோட விளைவுகள் வேர்ல்டு கப்ல பார்ப்போம்னு நினைக்கிறேன் இங்க வேர்ல்டு கப் அனௌன்ஸ் பண்ணி ரனகலமா போயிட்டு இருக்கு ஆனா நம்ம தலை பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏல அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷூட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணி ஃபன் பண்ணிட்டு இருக்காரு இருக்காரு கூலா சில் பண்ணிக்கிட்டு இருக்காரு தளபதி ஏசியில தான் இருக்காரு சோ ரெண்டு பேரும் மீட் பண்ணி போட்டோ போட்டா வெறித்தனமா இருக்கும் கேல் ராகுல் வந்து ரிட்டர்ன் வந்தனால அவரோட ஸ்டாட் நம்பர் ஃபைவ்ல எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க பதினாறு இன்னிங்ஸ்ல எழுநூத்தி இருபத்தாறு ரன் அறுபது ஆவரேஜ் ஏழு பிப்டி ஒரு செஞ்சுரி போடு கேஎல் ராகுலுக்கு நல்ல பொசிஷன் தான் ரிட்டர்ன் வந்தா எப்படி ஆடுவார்னு சொல்லிட்டு பார்க்கணும் இன்னும் சில பேர் இவனிங்க டிராப் பண்ணி ருசி கண்டு பழங்கிட்டானுங்க தான் முக்கியமான பிளேயரை டிராப் பண்றதே வழக்கமா வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காமெடி பண்ணிட்டு இருக்காங்க என்ன பண்றது இந்த பிசிசிஐக்கு நம்ம ஹார்ட்டை பிரேக் பண்றதே வேலையா போச்சு அவன் மெயின் பிளேயரை டிராப் பண்ணியே பழகிட்டான் நம்ம அத பார்த்தே பழகிட்டோம் இன்னும் சில பேர் சொன்னா கேளு வேர்ல்டு கப் மேல ஹோப்பு வைக்காத அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க ஒரு அளவுக்கு மேல ஹோப்பு கிடையாது சோக்கு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அங்க மூணாவதா இன்னொருத்தன் இருப்பாண்டா அப்படிங்கிற மாதிரி இந்தியாவில யாராச்சும் கம்ப கொடுத்து வேர்ல்டு கப் அடிச்சு கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்பறேன் இந்தியா தவிர என்ன ஸ்ட்ராங்கான ஸ்குவாடு பாத்தீங்கன்னா இங்கிலாந்து ஆஸ்திரேலியா தான் அவங்களும் இந்தியா வந்தா ஸ்பின்னு போட்டா ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க அதனால ஈஸியா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நம்புறேன் பார்ப்போம் தவானோட பழைய ஸ்டாட்ல எடுத்து வைங்களேன் கோல்டன் பேட் வாங்கியிருக்காரு சாம்பியன் ட்ரோஃபி தௌசண்ட் ல மோஸ்ட் ரன்ஸ் வேர்ல் கப் ஆஸ்திரேலியாவில் அவர் தான் கோல்டன் பேட்டு சாம்பியன் ட்ராஃபில திரும்ப வாங்கியிருக்காரு ரெண்டு இன்னிங்ஸ்ல நூத்தி இருபத்தஞ்சு ரன் அடிச்சாரு வேர்ல்டு கப் டூ தௌசண்ட் நைன்டீன்ல அதோட முடிச்சு விட்டாங்க தவான நீங்க நல்லா வருவீங்க தம்பி அந்த மாதிரி பிசிசி பண்ணி விட்டுருச்சு கடைசி பத்து வருஷமா நீங்க ஐசிசி ட்ராஃபியா ஜெயிக்கவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ரோஹித் சர்மாவை பார்த்து இன்டர்வியூல கேட்டிருக்காங்க பிரஸ் கான்பரன்ஸ்ல அதுக்கு அப்புறம் என்ன சொல்லியிருக்காருன்னா நாங்க வந்து பிரஷரே ஆக போறது கிடையாது எங்க எபிலிட்டிக்கு தகுந்த மாதிரி விளையாட போறோம் அப்படின்னு சொல்லிட்டாரு நீங்க என்னைக்கு பிரஷர் ஆயிருக்கீங்க உங்க பேட்டிங் பவுலிங் பார்த்து நாங்க தான் பிரஷர் ஆயிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹேட்டர்ஸ்லாம் எல்லாம் சொல்றாங்க அவர் ஜஸ்ட் ப்ளே வித் அவர் எபிலிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த எபிலிட்டி தான் இந்த வார்த்தையை கேட்டாவே கடுப்பாகுது ஏதோ டம்மியான டீமே வேர்ல்டு கப் அடிக்கிறதெல்லாம் கஷ்டம் அப்படின்னா யாருமே ஹோப்பே வைக்க மாட்டாங்க ஆனா இருக்கிற எல்லா பிளேயருமே பாத்தீங்கன்னா பயங்கரமான டேலண்ட் உள்ள பிளேயர்ஸ் ஐபிஎல்லாம் வந்தால் எப்படி போலவலன்னு பழகிறாங்க ஆனால் இன்டர்நேஷனல் மேட்ச் நாக் மேட்ச்லாம் வந்துச்சுன்னா அவங்க நாக் ஆயிடுறாங்க அதனால தான் ஃபேனாக இருந்துட்டு கடுப்பாகுது ஏண்டா இவ்வளோ டேலண்ட் வச்சுட்டு ஏன்டா பிள்ளை பண்ணுறீங்க இவ்வளோ விட முக்கியமான டீம் கூட போய் தோற்று நாக் அவுட் ஆகிறீங்களே அப்படின்னு நினச்சி பல பேத்துக்கு வருத்தமாக இருக்கு அந்த மாதிரி அசம்பாவிதம் எதுவும் இந்த டைம் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்புவோம் இந்தியா வந்து அன்பீட்டபிளாக வேர்ல்டு கப்புக்கு போய் ஜெயிச்சிருமாமா எப்படி வெறித்தனமாக இருக்கும்ல அதோட சஹாலுக்கு இதுக்கு முன்னாடி எப்படிலாம் வரலாறு இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்ல ட்ராப் பண்ணி விட்டாங்க டுவெண்ட்டி டூலையும் ட்ராப் பண்ணி விட்டாங்க ஏசியா கப்லையும் டிரா பண்ணி விட்டாங்க வேர்ல்டு கப் டுவெண்டி த்ரீலையும் டிரா பண்ணி விட்டாங்க ஜஹாலுக்கு கெட்ட நேரம் சுத்தி சுத்தி அடிச்சிருக்கு ஓகே கைஸ் இந்த ஸ்குவாடு அனாலிசிஸ் பயங்கரமா பண்ணியாச்சு இந்த டைம் யார் வேர்ல்டு கப் அடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு மூணு டீம் கெஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன் நம்பர் ஒன் இந்தியா நம்பர் டூ இந்தியா நம்பர் த்ரீ இந்தியா தான்டா அப்படின்னு சொல்லிட்டு ஃபன் பண்ணலாம் ஆனா உண்மையிலேயே என்ன பொறுத்த வரைக்கும் மெயினான கண்டென்டர்ஸ் எல்லாம் யாருன்னா இந்தியா ஆஸ்திரேலியா இங்கிலாந்து தான் மூணு பேர்ல ஏதோ ஒரு டீம் தான் கப் அடிக்க போகுதுன்னு நினைக்கிறேன் நீங்க எந்த டீம் கப் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்புறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க சில பேர் பாகிஸ்தான் கூட அடிக்கிற வாய்ப்பு இருக்கு அப்படிங்குவீங்க பாப்போம் அதெல்லாம் நடக்குதான்ட்டு ஃபர்ஸ்ட் இந்த ஏசியா கப் அடிக்கிறாங்களான்னு சொல்லிட்டு பாப்போம் இந்த பாகிஸ்தான் சரி கைஸ் இந்த வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நான் இன்னொரு சிறப்பான தரமான வீடியோட உங்களை பாக்குறேன் கவினார்மி பாய்